ஒரு பொம்பளைக்குள்ள ஆக பெரிய பாக்கியம் கணவனை விட கணவனுக்கு முன்னால் மனைவி தான் அல்லாஹ்வுடைய பஷாரத், அதாவது நன்மாராயணம் பெறுவா ஒரு வீட்டுல. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த மனைவி அதிகாலையில எழுந்து தன்னுடைய கணவனையும் தஹஜ்ஜுத்துக்கு எழுப்பாட்டுறாவோ, அதிகாலையில இருந்து தன் கணவனையும் தஹஜ்ஜுத்துக்கு எழுப்பாட்டுறாவோ, இவருக்கு அல்லாஹ்வின் நன்மாராயம் உண்டாகட்டும். சுபஹானல்லாஹ். வீட்டுக்கு முதலாவது பரக்கத் ஒரு பொம்பளை எப்ப அதிகாலையில எழுந்து தன்னுடைய கணவனையும் தஹஜ்ஜுத்துக்கு எழுப்பாட்டி அவவும் அமல் செய்வார் சொன்னா, அந்த வீட்டுல நிம்மதியுடைய வாசல் திறக்கப்படும். செஞ்சு பாருங்க சகோதரிகளே, தாய்மார்களே, ஏழும் என்ற செஞ்சு பாருங்க. வேண்டிய தரித்திரியம், வேண்டிய முசீபத் வீட்டுல இன்னும் இல்லாம போகும். எப்ப கணவனும் மனைவியும் தஹஜ்ஜுத் தொழுந்துட்டு அந்த நேரத்துல அல்லாஹ் கிட்ட கையேந்துறாங்களோ, அல்லாஹ் துஆவை கபூலாக்குவார். சமீபத்தில் ஒரு சகோதரர் பேசிக் கொண்டிருந்த நேரம் சொன்னார், ஹஜ்ரத், நான் அல்லாஹ்வுடைய ஒரு ஆச்சரியமான உதவியை கண்டேன். இது தாவத்துடைய முதாக்கரா என்ற தர நான் இந்த கார்புசாரிய செல்றேன், எல்லாத்துக்கும் இது படாது, நல்லா யோசிங்க. கண்டி கம்பல பகுதியில ஒரு அல்லாஹ் உதவியை கண்டேன். என்னது சொன்னார், நான் வீடு கட்ட ஆரம்பிச்சேன். வீடு கட்ட ஆரம்பிச்சா, வீடு கட்டது ரெப்பேர் என்று ஆரம்பிச்சேன். வீடு பொதுவா வீடுதான் ரெப்பேர் தான் ஆரம்பிக்கிறேன். 4 லட்சத்துல ஆரம்பிச்சா 14 லட்சத்துல முடியும், 1 லட்சம் ஆரம்பிச்சா 5 லட்சத்துல முடியும். இதே போல இவர் 1.5 லட்சம் வச்சுட்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு. மேக்சிமம் 2 லட்சத்துக்கு ரோல் பண்ணலாம் என்று ஆரம்பிச்சா 6 லட்சத்துல முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்ய, கணவனும் மனைவி மீது யோசிக்கிறாங்க, வீட்டுல வேலை கம்ப்ளீட் ஆயிட்டு, ஆனா இவ்வளவும் கடன், ஹார்ட்வேருக்கு கடன், மணலுக்கு கடன், இப்படி எல்லாத்துக்கும் கடன் ஆயிடுச்சு, என்ன செய்த. சகோதரிகளே, தாய்மார்களே, கணவனும் மனைவியும் முடிவு செய்யறாங்க, தொடர்ந்து 40 நாட்கள் நாங்க தஹஜ்ஜுத்தை மிஸ் ஆகாம தொழுவோம். என்ன ஆகுது, ரெண்டு பேரும் நியத்து வைக்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க, தொடர்ச்சியாக தொடர்ந்து வாராங்க, 40 நாள் தொடர்ந்து வாராங்க. பெண் தொழக்கூடாத காரணத்தை தவிர மற்ற காலங்கள் எல்லாம் தவறாம தொழுந்துட்டே வாரா. சுபஹானல்லாஹ். சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த சகோதரர் சொல்றார், அதுல ஒரு 30 நாள் போகல கணக்க பார்த்தோம், சின்ன அவர் அந்தக்கு பிசினஸ் செய்யக்கூடிய மனுஷன், சின்ன பிசினஸ் தான் செய்யறாரு. ஆனா என்ன நடந்துச்சோ தெரியா, என் வாழ்க்கையில அதற்கு முன்னாலும் அப்படி பிசினஸ் போகல, அதற்கு பின்னாலையும் இதுவரைக்கும் அப்படி ஒரு பிசினஸ் போகல. அந்த பீரியட்ல சுபஹானல்லாஹ், சுமார் 6.5 லட்சம் நான் கடன் அடைச்சேன். சகோதரிகளே, தாய்மார்களே, இது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கும். இன்றைக்கும் சந்தோஷமா வாழ்றாங்க அந்த ஃபேமிலி, இது ஏற்றுக்கொள்ளத்துக்கு கஷ்டமா இருக்கும். அல்லாஹ் மீது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோட தஹஜ்ஜுடைய துஆ இருக்கிறாமே, அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் இப்படித்தான் இருக்கும். தஹஜ்ஜுல எழும்புங்க. இன்னைக்கு வீட்டுல கஷ்டம் பிரச்சனை, இந்த குமர் கொடுத்து கொள்ள வழி இல்ல, அது இல்ல, இதுல எவ்வளவு யோசிக்கிறோம் தானே, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுறோம், ராத்தாட்ட சொல்றோம், தங்கச்சிட்ட சொல்றோம், மைனி கிட்ட சொல்றோம், மாமி கிட்ட சொல்றோம். 4 பொம்பளை சேர்ந்தாவே உனக்கு 4 புள்ளை இல்லையா, மூத்தவளுக்கும் வயசாவிருச்சு, ஊடு கெட்ட வானமானதான் ஸ்டார்ட் பண்றது. நாங்க எல்லாத்துக்கிட்ட சொல்லக்கூடிய நாங்க சகோதரிகளை, தாய்மார்களை யோசிங்க, அல்லாஹ் கிட்ட சொல்றோமா, கணவன்மாரையும் பழக்குங்க, கணவன்மாருக்கும் பழக்குங்க, கணவன்மாரும் பஜார்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்ட சொல்ற வியாபாரம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, பிரச்சனை உண்டு, அல்லாஹ் கிட்ட சொல்லுறோமா. அல்லாஹ் எங்கள்கிட்ட கேக்குறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா, அதாவது இரவின் கடைசி பகுதியில், அதாவது தஹஜ்ஜுத் நேரத்துல அடி வானத்துக்கு வந்து கேக்குறான், என்னிடம் உதவி கேட்பவர்கள் யாரும் இல்லையா, நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். உதவி கேட்கறவங்க யாரும் இல்லையா, கொடுக்க தயாரா இருக்கிறேன்னு அல்லாஹ் கேக்குறான். நாங்க அந்த நேரத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளலண்டா, எங்களை விட நஷ்டவாளிகள் யார். சகோதரிகளே, தாய்மார்களே, நிம்மதிய பார்க்கலும் வீட்டுல தஹஜ்ஜுத்துக்கு எழுந்தி பழவுங்க, வீட்டுல தஹஜ்ஜுத்து தொழுது பழவுங்க, ஆகப்பெரிய பாக்கியம். சமீபத்தில் ஒரு வயோதிப பெண், சுமாராக ஒரு 75 வயசு இருக்கும், 75-80 வயசு இருக்கும். இப்ப
அவட வாழ்க்கையில அவட மகன் ஒரு ஆலிம் அவர் சொல்றார், எனக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து எங்க உம்மா தாஜ்ஜத்தை உத்தத்தை நான் கண்டில்ல. சுபஹானல்லாஹ், எங்கட புள்ளைல எங்களை பார்த்து அப்படித்தான் சொல்லணும். ஒவ்வொரு பொம்பளைக்கணும் எனக்கு தெரிஞ்ச காலத்திலேயே இந்த நாடகத்தை ஒரு நாளாவது விடாம பார்த்தனண்டு இல்ல. எனக்கு தெரிஞ்ச காலத்துல இந்த நிகழ்ச்சியை கேட்டு வந்தனண்டு இல்ல. மகன் சொல்லுறார், மகனுக்கும் புள்ளையில் இருக்குது, ஆறு ஏழு வயசு புள்ள நினைக்கிற மூத்த புள்ள. மையத்துக்கு போற நேரம் மகன் சொல்லுறார், எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து ஏத உம்மா தஹஜ்ஜத்தை விட்டதில்ல. சுபோடைய அசானுக்கு ஒரு மணி காலத்துக்கு முன்னாலமா எழும்பிடுவாங்க. சுபஹானல்லாஹ், எது வரைக்கும் சொன்னால், எது வரைக்கும் சொன்னால், ஆக இயலாத நேரம் சக்கராத்துக்கு அது அடுத்த நாள் மௌத்தா போறதுக்கு முந்தின நாள் கூட நோய்வாய்ப்பட்டு இருந்து அதோட எலும்பி போய் தாஜ தந்துட்டு வந்தாங்க. சுபஹானல்லாஹ், மௌத்தா போற நேரம் கலிமாவோட பிரகாசமாக மௌத்தா போனாங்க. இது வரைக்கும் பெண்கள் சொல்லுறாங்க, அந்த மையத்தை பார்த்த ஒரு ஆசையா இது மாதிரி ஏண்ட மௌத்தாக இருக்க கூடாதான். சகோதரிகளே, தாய்மார்களே, சஹஜத்துடைய தொழுகைக்குத்தானே மையத்துடைய முகத்தை பிரகாசமாக்க செய்யும், என்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு தரும். சஹஜத்துடைய தொழுகையை நீங்க தொழுந்துட்டு சுபோ சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து நீங்க குர்ஆன் ஓதிட்டு எழுமுங்க, வாழ்க்கையில பரக்கத்தை பார்க்கலும், நாளுடைய பரக்கத்தை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எப்படி பழகி இருந்தாங்கடா, ஒரு ரிவாயத்துல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவில தொழுந்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாயகியுடைய வீடு பள்ளியோட என்ட்ரன்ஸ்ல, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவில தொழுந்துட்டு சூரியன் உதிக்கும் வரைக்கும் இருந்துட்டு அவங்க அப்படி இன்னொரு மனைவியுடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த அந்த நாள் அந்த மனைவியோட வீட்டுல தங்கி இருந்த நாள் போய் கேட்டாங்க, நீங்க இன்னும் நெலும்பல்லையா? அந்த மனைவி சொன்னார், யார சூழல்லா, நீங்க சுபோடைய நேரத்துக்கு பள்ளிக்கு போற நேரம் நான் என்னுடைய தொழுகை விருப்பில் அமர்ந்தது இன்னும் இதே இடத்தில் தான் ஓதுகிறது, அதாவது இருக்கிறேன். எங்களுக்கு விளங்கரமாய் சொன்னார், கணவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபோ தொழுகைக்கு பள்ளிக்கு போறாங்க, போற நேரம் மனைவி தொழுறப்பா இல்ல, பள்ளிக்கு போய் சூரியன் உதிக்கும் பொழுது வருகின்றார்கள், அந்த நேரத்திலே மனைவி தொழுறப்பா இல்ல. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் வாழ்ந்து காட்டினாங்க. நீங்க ஒவ்வொரு பெண்களும் யோசிங்க, நாங்க எங்களோட வீட்டுல எந்த நிலைமையில இருக்கிறோம். இன்னைக்கு தப்லீக் தாவத் தப்லீகுடைய ஆக பெரிய முயற்சி எங்களுக்கு தெரியும், முழு உலகத்துல தாவத் நடக்குது. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் பயான் பண்றேன், இதெல்லாம் தப்லீகுடைய பிரதிபலிப்பு, தெரிஞ்ச விஷயம். இப்ப யோசிங்க, இந்த தப்லீக, இந்த தப்லீகுடைய இஸ்தாபகர் என்று சொல்லக்கூடிய மௌலானா இல்யாஸ் ரஹிமஹுல்லா, இந்த தாவத் தப்லீகுடைய அஸ்திவாரம் இட்டவர். இவர் இந்த நிலைமைக்கு வாரத்துக்கு பிரதான காரணம் என்ன தெரியுமா, இவங்களோட உம்மா ஒரு ஹாஃபிஸா. நல்லா விளங்குங்க, மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாட தாய் ஒரு ஹாஃபிஸா, உம்மா ஒரு குர்ஆன பாடமாக்கின பெண்மணி. அவங்களோட அவங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால், இல்யாஸ் ரஹ்மத்துல்லாட தாய பத்தி எழுதுறாங்க, ஒரு ரமலான் மாசத்துல ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவாங்களாம். நினைச்சு பார்க்கவே இல்லாது, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன். என்ன செய்வாங்களாம், தஹஜ்ஜுத்துல எழுந்துட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்தியாவை ஆரம்பிச்சு அதுக்கு பின்னால தஹஜ்ஜுத்துல சொல்லுவாங்களே சொல்றப்பல அலிஃப் லாம் மீம் என்று பக்கரால ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு முதலாம் ரக்காத்துல அப்ப ரெண்டாம் ரக்காத்துல கொஞ்சம் இப்படி தொழுந்து நிப்பாட்டியாச்சு, அப்புறம் சுபோடைய சுன்னத சுபோல ஓதியாச்சு. அதுக்கு பின்னால இந்த மத்த வேலைகள் இருக்கிற இந்த டைம்ல மௌலானா இல்யாஸ் ரஹிமுல்லாட தாயார் கைகள் வேலை வீட்டு வேலைகளை செய்யும், வாய் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும். எதுவரைக்கும், எதுவரைக்கும், இரவு தூங்கும் பொழுது 30 ஜுஸம் ஓதி முடிச்சிருவாங்க. நீங்க கஷ்டமான நினைக்க வானம், உங்களோட புள்ளையல் மதரசாக்கு போற புள்ளையல் இருந்தால், ஹாஃபிஸ் புள்ளையல் இருந்தா கேளுங்க, 20 நிமிஷத்துல ஒரு ஜுஸ் ஓதலாம், 20 நிமிஷத்துல ஒரு ஜுஸ் ஓதலாம் ஒரு ஹாஃபிஸுக்கு. அப்படி என்றா ஒரு அவருக்கு 3 ஜூஸ், 10 அவர்ல 30 ஜூஸ். சிம்பிள், ஒரு ஹாஃபிஸ் 10 மணிக்கால ஒதுக்கினா ஒரு அவர்ல ஒரு நாளைக்கு 30 ஜூஸ். நாங்க மதரசால ஒரு புள்ள ஹாஃபிஸ் ஆகிட்டாருண்டா, அவருக்கு கடைசி எக்ஸாம் வைப்போம். என்னது, காலையில சுபோ தொழுந்துட்டு ஆரம்பிப்பாரு,
குர்ஆனை பாடம் தரணும். இடைக்கிட ஓப் கொடுப்போம், ஓப் கொடுத்து கொடுத்து ஹஜ்ரத் மாரும் உட்காருவோம். அன்றைக்கு அசல் மக்ரிபாக போகும் போது புள்ள ஒரு குர்ஆனை பாடம் பாடம் தந்து முடிவார், ஒரு பிழை இல்லாம. இப்பதான் ஹாஃபிஸ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அப்ப நீங்க நினைக்கிற ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனா எப்படி நினைக்கிறது இல்ல, நார்மலா செய்யலாம், ஒரு ஹாஃபிஸ்க்கு செய்யலாம். இப்ப என்ன செய்யறாங்க, இவரு ஹாஃபிஸா வெறும் அவர காலை வேலைகளை செய்யறதோட குர்ஆனை முள்ள 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 ஓதி இரவு தூங்குவதற்கு முன்னால் ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சிருவாங்க. ரமலானுடைய மாசம் கொஞ்சம் டைம் கூட ஒதுக்கிறதால, அந்த உணவுக்கான ஏற்பாடுகள் குறவு என்றதால, ஒவ்வொரு ரமலான்லயும் 40 குர்ஆன் ஓதி முடிப்பாங்களாம். சுபஹானல்லாஹ். அன்றைக்கு அப்படி ஓதின பொம் பெண்ணுடைய மகன் தான் மௌலானா இல்யாஸ் ரஹிமஹுல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பிரபலமான சம்பவம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன வயசுல விளையாடி கொண்டிருக்கிறார் அங்க பாலைவனம் பகுதி. இப்ப புள்ள மண் புள்ளே மண் வீசி விளையாடுது, புள்ளே மண் வீசி விளையாடுது, சின்ன புள்ள தானே. அதுல மண் வீசி விளையாடுற நேரம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹோட கண்ணுக்கு ஒரு புள்ள மண்ணை எடுத்து அடிச்சு விட்டுட்டார். அடிச்சது முடிவு என்னன்னு கேட்டா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹோட ரெண்டு கண்ணும் விளங்காம போயிருச்சு. நாங்க சஹீஹ் புகாரி இமாம் புகாரி என்று பேசுறோமே, இப்படி ஒரு வரலாறு இருக்குது. ரெண்டு கண்ணும் தெரியாது, மொத்தமாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுக்கு 6-7 வயசுல கண் தெரியாம போயிருச்சு. இப்ப என்ன நடக்குது, சின்ன வயசு கண் தெரியாது, தாய் தான் வாப்போம் இல்ல, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பிறந்ததுக்கு வாப்போம் இல்ல, வாப்போம் போச்சு. அப்ப நானும் அவன் ரெண்டு ஆம்பளை புள்ள. இப்ப தாய் தான் இந்த மகனை எல்லா இடத்துக்கு கூட்டிட்டு போற, தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹோட நானா உதவியா இருப்பாரு. ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹோட தாய் என்ன செஞ்சாங்க, இந்த புள்ளையோட கண்ணுல மண் பட்டு கண் சுகம் இல்லாம போய் பார்வை இல்லாம போனதோட அவங்க ஆரம்பிச்சாங்க தொழுறத்துக்கு. சுபஹானல்லாஹ், வரலாறுகள்ல பதிவு செய்யறாங்க, அவங்களோட வீட்டுல முசல்லா திறந்தே தான் இருக்கும், அவங்க வீட்டு வேலைகளை செய்வாங்க, மற்ற நேரத்துல அழுந்து 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 துவா கேட்பாங்க, சொல்லுவாங்க, அழுவாங்க, துவா கேட்பாங்க. ஒரு வருடம் இல்ல, பல வருடங்கள், பல வருடங்கள் அழுந்து 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 துவா கேட்கிறாங்க. யா அல்லாஹ், கண்ணை கொடுத்தவன் நீ, பார்வையை கொடுத்தவன் நீ, அந்த பார்வையை ஏண்ட பிள்ளைக்கு திருப்பி தந்துரு, திருப்பி தந்துருன்னு துவா கேட்டு 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 பல வருடங்களுக்கு பின்னால் ஒரு நாள் இமாம் புகாரியுடைய தாயார் பாக்குறாங்க, மகன் ஓடி வராரு. அப்ப ரெண்டு கண்ணும் தெரியாதுன்றதால அவருக்கு இடங்கள் எல்லாம் பாடம். அப்படித்தானே, பொதுவா வளமையா ஒரு கண் தெரியாதவங்க வீட்டுல அவங்க கூட வேலை செய்வாங்க. இப்ப இந்த சின்ன புள்ள இமாம் புகாரி, இந்த சிறுவர் என்ன செய்யறாரு, அவருக்கு வீட்டுல உள்ள இடங்கள் எல்லாம் பாடம், எனவே அவரை யாரும் பிடிக்க தேவையில்லை, அவரோட வேலையை அவர் செஞ்சு கொள்வாரு. இப்ப புள்ள ஓடி வருது, வந்து உமா எனக்கு கண் விளங்குது. அப்ப இந்த தாயார் தலையை தடாவிட்டு சொல்றாங்க, மகனே அல்லாஹ் கூடிய சீக்கிரம் உனக்கு கண் பார்வையை தருவான். இல்ல எனக்கு கண் விளங்குது, இவங்க சொல்றாங்க இல்ல உனக்கு மன மனது பிரம்மம், உனக்கு வந்து ஒரு நினைவு. அப்படி இப்ப எத்தனை தடவை புள்ள சொல்லுக்கு, இப்ப புள்ள சொல்லுது இது இதுதான் இது இதுதான் என்று காற்றில பொறுத்தால் தாயாருக்கு ஆச்சரியம். சுபஹானல்லாஹ், கண் ரெண்டும் ரெண்டு கண்ணும் தெரியாமல் போன இமாம் புகாரியுடைய தாயார் தன்னுடைய துஆவின் மூலமாக ரெண்டு பார்வையை எடுத்து கொடுத்தார். முடிவு என்ன, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவரோட தாயார் அந்த பிள்ளைக்கு ரெண்டு கண்ணு மட்டும் இல்ல, முழு உலகத்துக்கும் ஒரு ஹதீஸ சொகுத்து வழங்கி குர்ஆனுக்கு பின்னால முதல் தரத்துல உள்ள ஹதீஸ் கிரந்தத்தை எழுதுறதுக்கும் ஆக்கி வச்சான். சுபஹானல்லாஹ். இந்த புகாரி இமாம் புகாரியுடைய இந்த வளர்ச்சிக்கு வித்திட்டது அந்த தாயுட அழுவையும் தொழுகையும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இத்ரீஸ் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அவங்களோட வாப்பாவும் சின்னத்துல மௌத்து, அவங்களோட வாப்பாவும் சின்னத்துல இல்ல, அவங்களோட தாயார் என்ன செய்வாங்க, அன்னார் தன் கல்வி கற்பதற்கு போற நேரம் பல ஊர்களுக்கு போனாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி போற நேரம்லாம் சிறு வயதுல தாயாரும் சேர்ந்து தான் போவாங்க, தாயாரும் சேர்ந்து தான் போவாங்க. சேர்த்து ஒரு இடத்தை எடுத்து அங்க இருந்து புள்ளைய படிக்க வச்சாங்க. சுபஹானல்லாஹ். இன்னைக்கு ஒரு இமாம் ஷாஃபி தோன்றினார்,
சகோதரிகளே தாய்மார்களே, இதே போல முஹியத்தின் அப்துல் காதிர் ஜிலானி ரஹிமஹுல்லாஹ் உலகத்துல ஆகப்பெரிய மகான், உலகத்துல ஆகப்பெரிய ஒரு மகான். இவருடைய சின்னத்துல வாப்பா இல்ல, சின்னத்துல வாப்பா இல்ல. ஆனா அவரோட நிலைமை என்ன, அவங்களுக்கு முஹியத்தின் அப்துல் காதிர் ஜிலானுடைய தாயார் பழக்கின பழக்கம், உங்களுக்கு பசி வந்தா அல்லாஹ் கிட்ட கேளுங்க, உங்களுக்கு எந்த காரணத்து கொண்டும் அல்லாஹ் பாக்குறான்ன்றத மறந்துறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், இப்ப இவங்களை பாக்தாதுக்கு அனுப்பணும், ஜெயிலாம் இருந்து பாக்தாதுக்கு அனுப்பணும், இப்ப என்ன செய்யறாங்க, இராக்குக்குள்ளதான் இப்ப வியாபார கூட்டத்துல அனுப்புறாங்க. புள்ளக்கு இந்த பணத்தை காணாக்கிட கூடாது. எங்களுக்கும் பெண்கள் என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைல கடைக்கு அனுப்புற நேரம் புள்ளையோட பொக்கெட்ல சல்லிய போட்டு ஒரு அண்ணன் கட்டோண்டு குத்தி அனுப்புவாங்க, அந்த கட்டு தானே சொல்றேன், பின்னொண்டு குத்தி அனுப்புவாங்க விழாம. இதே போல இமாம் அப்துல் காதிர் ஜெயலானி ரஹ்மத்துல்லாஹ் இவங்களோட தாயார் இந்த புள்ளையோட ஆடையில ஒரு பகுதியில 40 பொற்காசுகளை வச்சு ஒரு தச்சு அனுப்புறாங்க. போற வாரத்துல வியாபார கூட்டம் ஒரு இடத்துல தங்குது, கள்ள கோஷ்டிகள் வாராங்க, இந்த வியாபார கூட்டத்தை அடிச்சு சொத்துக்கள் எல்லாம் பறிக்கிறாங்க. இப்ப பாத்தாங்க புள்ளி ஒன்று இருக்குது, புடிச்சு கேட்டாங்க உனக்கிட்ட என்ன இருக்குது, புள்ள சொல்லிச்சு 40 பொற்காசுகள். நாங்க சின்னத்துல ஸ்கூல்ல படித்த சம்பவம் சகோதரிகளே தாய்மார்களே, அவன் ஆச்சரியப்பட்டான், அதட்டினான், எங்க வச்சிருக்கிற இங்க வச்சிருக்கிற தூக்கி தலைவன்கிட்ட கூட்டிட்டு போனான். அந்த தலைவன் சொன்னான், எல்லாரும் இருந்தா இல்லன்னு சொல்லுவாங்க, நீ ஏன் உண்மையை சொன்னாய், என் தாயார் எனக்கு உண்மையை சொல்லும்படி சொன்னார். முடிவு அந்த கொள்ளை கூட்டம் மகான்களாக மாறிச்சு. இன்றைக்கு உலகம் எதிர்த்து அதாவது பிரயோஜனம் அடையக்கூடிய ஞாபகம் ஊட்டக்கூடிய பல உலமாக்கள் தன்னுடைய வழிகாட்டிகளாக எடுத்துகிற அப்துல் காதிர் ஜிலானி ரஹிமஹுல்லாஹ் இவங்களும் அந்த அப்துல் காதிர் ரஹிமஹுல்லாஹ்வாக மாறினதுக்கு பின்னணி ஒரு உம்மட வளர்ப்பு. சகோதரிகளே தாய்மார்களே, ஒவ்வொரு பெண்களும் யோசிங்க, நான் ஏந்த புள்ளைக்கு அப்படி ஒரு தாயா இருக்கிறேனா, ஏந்த புள்ள எந்த பாலிசியில போயிட்டு இருக்குது, ஏந்த புள்ளோட வளர்ச்சிக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்காது, யோசிங்க. நல்ல விளங்குங்க சகோதரிகளை தாய்மார்களே, ஊட்டுடைய சூழல் இருக்கத்தானே அது தான் பிள்ளைகளை மாற்றுறது. இந்த உங்களோட பகுதியில இல்ல, இந்த கொஞ்சம் நுவரெலியா இடுமாதி பகுதியில போன அவங்களுக்கு விளங்கும். இந்த தேங்கண்ண இருக்கத்தானே, தேங்கண்ண தலைக்கு போடக்கூடிய எண்ணெய், இந்த எண்ணெய நாங்க இங்க இருந்து போடுற நேரம் பொட்டல தண்ணியா தான் இருக்கும். ஆனா அதை அப்படியே வேன்ல வச்சுட்டு அப்படியே நீங்க நுவரெலியா போய் சேர்ந்துட்டு 10 நிமிஷத்துல என்ன போத்துல தூக்கி பாத்தீங்கன்னா அப்படியே சௌகரம் உறைஞ்ச மாதிரி உறைஞ்சிருக்கும். என்ன சொல்றான் சொன்னா, வெளியுடைய சூழல் அது குளிராகும் பொழுது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய எண்ணெய் எப்படி அது திண்மமாக மாறுதோ, இதே மாதிரி வீட்டுக்கு வெளியே உள்ள சூழல் வீட்டுக்குள்ளே புள்ளைய மாற்றும், வீட்டுக்குள்ள உள்ள சூழல் பில் லவ்லா புள்ளையிட சூழலை மாற்றும். இன்றைக்கு எல்லா பெண்களுக்கும் உள்ள ஆசைத்தான், ஏண்ட புள்ள ஒழுக்கமான புள்ளையா வரணும், ஏண்ட புள்ள நல்ல புள்ளையா வரணும், ஏண்ட புள்ள மான மரியாதையோட வரணும்னு நினைக்கிறோம். சகோதரிகளை தாய்மார்களே, ஒவ்வொரு பெண்களும் யோசிங்க, எங்களோட வீட்டுல அப்படி நாங்க செஞ்சு வச்சிருக்கிறோமா, வீட்டுல செஞ்சு வச்சிருக்கிறோமா, புள்ள சந்தோஷமா விளையாடுறதுக்கு எத்தனையோ விளையாட்டு சாமானங்களை கொண்டாந்து கொடுக்கிறோம், புள்ள சந்தோஷமா விளையாடுறதுக்கு போன்ல நாங்க டிவி கேம்ஸ் போட்டு கொடுக்கிறோம் சந்தோஷமா விளையாட, புள்ள ஹாலிடேஸ் லீவ் நாள கழிக்கிறதுக்கு சந்தோஷமா டிவிய போட்டு கொடுக்கிறோம், ஏண்டா புள்ள சந்தோஷமா இருக்க. ஆனா சகோதரிகளே தாய்மார்களே, ஒவ்வொரு பெண்களும் யோசிங்க, எங்களோட வீட்டுல உள்ள வயது ஒரு புள்ள பருவ வயது அடைஞ்சிட்டா மாமி ஒரு சல்வாரி கொண்டாருவா, மாமா ஒரு கிட்ட கொண்டாருவாரு, சாட்சி ஒரு உடுப்ப கொண்டாருவா, இன்னொரு தாத்தா ஒரு ஷூவை கொண்டு வருவாரு, சந்தோஷமா எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்து அந்த பிள்ளைங்க சந்தோஷமா வரவேற்பாங்க. நான் கேக்குறேன், எந்த பெண் ஒவ்வொரு தாயும் யோசிங்க, மகளே இது என்னுடைய ஹக்கு என்று தன்னுடைய மகளை நோக்கி ஒரு அல்கொரான கொடுத்த ஒரு பொம்பளை எங்களுக்கு இன்னைக்கு பாக்கணுமா, யோசிச்சு பாருங்க. பிள்ளைக்கு போன் வாங்கி கொடுக்கிற உம்மா இருக்கிறோம், எந்த பொம்பளைக்கு சொல்லலும், எந்த பொம்பளைக்கு சொல்லலும், எந்த உம்மா எனக்கு ஒரு குர்ஆன தந்தாரு, சுபஹானல்லாஹ். அப்ப இந்த உம்மா எவ்வளவு தூரம் போகுது என்று பாருங்க, ஹராத்தையும் யஹூதியத்தையும் நசரானியத்தும் பிள்ளைக்கு செல்லமா வாங்கி கொடுக்கூடிய எத்தனை பேர், நாங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு குர்ஆன வாங்கி கொடுத்த எத்தனை பேர் இருக்கிறோம், சுபஹானல்லாஹ். சம்பந்தமே இல்லாம போயிடுச்சு.
பிள்ளைகளை இஸ்லாமிய முறையில நாங்க வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு என்னத்தை வளர்க்கிறோம்? புள்ளல் நான் வளமையா சொல்றதான், இன்றைக்கு வீட்டுக்குள்ள பிள்ளைகள் விளையாடுறதே ஒரு அசிங்கமான விளையாட்டு. ஒன்றோ பேர் என்று விளையாடுவான், இல்லாட்டி பா என்று விளையாடுவான், இல்லாட்டி நீ ஓடி நான் உடனே பிடிக்கிறேன், இல்லாட்டி நான் கல்ல நீ போலீஸ் என்னுவான். பாருங்க, இதை உட்கார்ந்து யோசிங்க. பிள்ளைகள் தன்னை பேராகவும் தன்னை பிசாசியாகவும் தன்னை ஒரு கல்வனாகவும் சொல்லிக்கொள்வது விளையாடுது. நான் இல்லா இதான் என்னோட வீட்டு சூழல். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். என்னோட நண்பர் ஒரு ஆலிம், அவர் வீட்டுக்கு போன சார், போனா அவர் புள்ளைய விளையாடுறாரு, புள்ளைய கையில வச்சு விளையாடுறாரு. எப்படி தெரியுமா? அதுக்கு போறதான் நான் கூட எந்த பிள்ளைக்கு அப்படி விளையாட்டி பழக்கினார். புள்ளையோட விரல் எடுத்து ஒரு விரல மடிச்சு லோஹர் அசர், அவர் சொல்றாரு லோஹர் தொழுந்து, அசர் தொழுந்து, மாரி தொழுந்து, இஷா தொழுந்து, சுபோ தொழுந்து, அமல் செஞ்சு அமல் செஞ்சு அமல் செஞ்சு சொர்க்கம் போவோம் என்று புள்ளைய குச்சி காட்டுறாரு. புள்ள சிரிக்குது. நான் ஆச்சரியமா பார்க்கும் போது கேட்டாரு, ஏ மோனா சிரிக்கிறீங்க? சின்ன பிள்ளைகளுக்கு இதை சொன்னா எங்கட விளையாட்டு உண்மையாக இருக்கணும். நாங்க இன்னைக்கு என்ன சொல்றேன், மம்ம திண்டு, மின்மி திண்டு, வாழைக்கா திண்டு, போஞ்சிக்கா திண்டு, காக்காக்கு போட்டு, நாய்க்கு போட்டு, பூனைக்கு போட்டு, உனக்கு ஒரு வாய் எனக்கு ஒரு வாய் திண்டு சொல்லுதான் சொல்றோம். சகோதரிகளை தாய்மார்களே, எங்கட ஒவ்வொரு செயல்பாடும் தீனுக்குள்ள ஆக்கக்கூடிய குடும்பங்கள் இன்றைக்கு இருக்குது. இது பொது பயணம் சொல்ல இயலாது, வாராந்த தாலிம் என்ற தால சொல்றாரு. ஏன் எங்களுக்கு இதை மாற்ற இயலாது? ஏன் எங்களுக்கு இதை மாத்த இல்லாது? நாங்க ஏன் வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் என்று அநியாயமா திரும்பி கொண்டிருக்கிறோம்? எங்கட பிள்ளைகளுக்கு அபி என்று சொல்லி பழக்குங்க. பிள்ளைக்கு சுபானல்ல, ஒரு சகோதரர் கண்டார், அவட முகத்துல தாடியும் இல்ல, மீசையும் இல்ல, தொப்பியும் இல்ல, புல் வெஸ்டர். அத பார்த்தாலே சொல்ல இல்லாது. ஆனா நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், குட்டியை புள்ள சின்ன பொம்பளை வந்து அபி மமா கோலிங் என்று. நான் கேட்டேன், என்ன பண்ணி வெள்ளக்காரமாயிட்டு புள்ளைய அரபிமாய் பழக்கிக்கிறா என்று. அதுல எங்கட கதையை விடுங்க. அதுல புள்ளையிலாவது இஸ்லாமிய முறைப்படி வளர்த்தும் மாத்துல வீட்டுல எங்கட பேச்சுவார்த்தைகளும் இஸ்லாமிய முறைப்படி இருக்கணும். நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கலாம், மம்மா என்றத விடுங்க, உம்மி என்று சொல்லி பழங்க. தட்ஸ் ஆல்சோ ஃபேஷன். நாங்க இஸ்லாத்தையும் மார்க்கத்தையும் ஃபேஷனாக எடுப்போம், எங்கட ரோல் மாடலாக எடுப்போம். மம்மா மம்மா மம்மி என்றத விட உம்மி என்று சொல்லி பழக்குங்க. டெடா டி டெடி என்றத விட அபி என்று சொல்லி பழக்குங்க. வீட்டுக்குள்ள பிள்ளைக்கு ஒரு இஸ்லாமிய உணர்வு வரும். இன்னைக்கு பொம்பளைக்கு மீறி மீறி செஷன் ஆமி பொண்டாட்டி மேல மாப்பிள்ள எப்படி கும்பிடுற டெடா, இவளுக்கு டெடா டெடா புள்ளைய புடிங்க. ஒரு இடத்து போயிருந்தா பேசிக்கொண்டிருக்கிறோம், உனக்கு என்ன டெடா புள்ளைய புடிங்கன்னு சத்தம் கேட்டுச்சு. உண்மையில வாப்ப கேட்கிறான், ஏமாண்டு இல்ல இவர பேசுங்க, பார்த்தா மாப்பிள்ளை கிட்டடான். சகோதரிகளை விளையாட்டு இல்ல, எவ்வளவு பாவம் தெரியுமா? ஒரு நாள் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபியோட வீட்டுக்கு போனாங்க. அந்த சஹாபி தன்னுடைய மனைவியை என்ன கூப்பிட்டாங்க என்னன்னு கேட்டா, தாத்தா தங்கச்சி மறைக்கிற நேரம் இவங்க தங்கச்சி தங்கச்சி என்று கூப்பிடுற. உஹ்வியான்றது சின்ன தங்கச்சி. இப்ப மாப்பிள்ளையும் இறக்கத்துல உஹ்வியான்னு கூப்பிட்டாங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, மனைவிய சகோதரி என்று கூப்பிடவான. சுபஹானல்லாஹ். நல்லா யோசிங்க, ஒவ்வொரு பொம்பளையிலும் யோசிங்க. உங்களோட மகன், நான் ஆம்பளைக்கு நான் வேற சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், உங்களோட மகன் மகன் வந்து உங்களுக்கு ஏ என்று கூப்பிட்டா உங்களுக்கு எவ்வளவு வெக்கமாயிருக்கும்? உங்களைய உங்களோட புள்ள வந்து ஏ என்று கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி வெக்கமாயிருக்கும்? என்னடா பொண்டாட்டிய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறது ஒரு கேவலம் தானே. இதே தான் நீங்க உங்களோட கணவனை பார்த்து வாப்பாந்து கூப்பிடுறது அல்லாஹ் பாதுகாக்கணும். வாப்பாக்கும் மாப்பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லையா? எவ்வளவு வெக்கம் இல்லாம மேல் கூசாம தன்னுடன் உறவு கொள்ளக்கூடிய கணவனை, தன்னுடன் கட்டிலில் வாழ்க்கை அனுபவிக்கூடிய கணவனை பார்த்து வாப்பாண்டா இவருக்கு மூளை எங்க? மூளையில தலையில மூளைய மண்ண இருக்குது. ஆக பயங்கரமான விஷயம். அப்படி சொல்ற பழக்கம் எங்களோட பொம்பளைகிட்ட நிறைக்கு உடனே மாத்துங்க. ஹராம் ஹராம். ரசூலுல்லா தங்கச்சி என்றே வாப்பாக்கு சொல்ல வாழ வேண்டும், பொண்டாட்டிக்கு சொல் மனைவிக்கு சொல்ல வாழ வேண்டா? நீங்க வாப்பா என்று சொல்றது இல்ல, நாங்க சும்மத்தானே சொல்லுறோம். சும்மம் சொல்ல வாணும். அந்த சாவியும் சும்மத்தான் சொன்னாங்க. ஒரு மனைவியா தங்கச்சி என்று வாணா யாராவது?
அதே போல உங்க கணவனுக்கும் சொல்லுங்க, இந்த செல கிடாமாறும் சொல்ற மாமா மம்மி மம்மி இவனுக்கும் மம்மி அவள் உன் உமக்கும் மம்மி என்று அதுக்கு சொல்ற பெருசி கிளவி கிளவி என்ற இவன் இவன வாப்பாக்கள் லொக்கா பெருசி அப்படித்தான் சொல்றது. ஆனா சொல்ல வேண்டிய வாப்பாக்கள் நடான் இல்ல, சொல்ல வேண்டிய வாப்பாக்கள் இந்த வாப்பா என்று இல்ல, சொல்ல வேண்டிய உமாக்கு கணவன் மம்மி என்று இல்ல, கிளவிக்கு எப்படி மம்மி என்ற அப்படி ஒரு யோசனை வரும். ஆனா பொண்டாட்டிக்கு போய் இவன் மாமா என்றால் மாப்பிள்ளைக்கு போய் அவள் டெடா என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன தெரியுமா சொல்றேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்றைக்கு நாங்க ஃபேஷன் என்ற பேர்ல அல்லாஹ் பாதுகாக்கணும் பெற்று வளர்த்த வாப்பாட வாப்பாவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைய கட்டில உறங்கக்கூடிய கணவனுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும். வார்த்தையுடைய விபரீதம் தெரியாம பேசி கொண்டிருக்கிறோம். பழக்குங்க அபி என்று பழக்குங்க பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு வாப்பாக்கு அபி என்று சொல்ல சொல்லுங்க, உங்களுக்கு உம்மி என்று பழக்குங்க. வீட்டுல இஸ்லாமிய சூழல உண்டாக்குங்க. வீட்டுல பிள்ளைகளுக்கு விளையாடக்கூடிய விளையாட்டுகளும், வீட்டுல பிள்ளைகளோட விளையாடக்கூடிய விளையாட்டுகளும் சகோதரிகளை தாய்மார்களை எப்படி இருக்கணும் சொன்னால் இஸ்லாத்த உணவு பூர்வமா உண்டாக்கூடியதா இருக்கணும். சுபஹானல்லாஹ், டில்லியில காந்தலாக் இது பொது பயன்ல சொல்லல, அது டில்லியில காந்தலாக் ஒரு ஜமாத் போயிருந்தோம், மௌலானா இலியாஸ் ரஹிமஹுல்லாஹ்வோட சொந்த ஊர். அங்க ஜமாத் போயிருந்தா கொஞ்சம் புள்ளைகள் விளையாடுது, அந்த நான் நினைக்கிறேன் அந்த இங்க கொழும்புல விளையாடுவாங்க, அந்த ஓடி ஓடி போய் அதை பிடிச்சிட்டு வா இதை பிடிச்சிட்டு விளையாடுறது, ஒரு புள்ள கம்பவுண்ட வச்சுக்கொண்டு என்ன சொல்ல கங்கம் நூறு எத்தனை சொல்லி விளையாடுங்க, நானு ஓடி ஓடி போய் அதை பிடிச்சி நான் சொல்றது கேப்பீங்களா, ஓ வச்சுக்கொண்டிருக்குது. இதே போல இடத்துல உருதுல கேக்குது, அந்த புள்ள அதே சமயம் எல்லா பிள்ளைகளும் ஓடுது. நான் பார்த்து கொண்டே இருந்துட்டு நான் கேட்டேன், இது என்ன விளையாடுது பாருங்க. எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இது நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால கண்டது, இப்பயும் என் கண்குள்ள மாதிரி இருக்குது. போனவர்கிட்ட கேட்டேன், அந்த தர்ஜமா டிரான்ஸ்லேஷன் கேட்டேன், இது என்ன புள்ளைகள் விளையாடுது. அவர் சொன்னாரு, அந்த புள்ளைகள் எப்படி விளையாடுதான் தெரியுமா, நான் உங்களுக்கு லேசா விளங்குற மாதிரி சொன்னா புள்ளை, இப்ப நான் எங்கட புள்ள செல்லுமா, ஓடி ஓடி போயிட்டு மரத்தை புடி மாட்டை புடி எருமை புடி என்ன செல்லும், அந்த புள்ள எப்படி விளையாடுதுன்னு சொன்னா புள்ளிட்ட கேக்குற நான் சொல்றத கேக்குறா, அப்ப அந்த புள்ளியில ஓ டிரான்ஸ்லேஷன் பண்றாரு, ஓ ஓ அப்ப சொன்னத செய்வீங்களா, ஓ ஓ மாறு செய்வீங்களா, மாட்டேன். அப்ப நான் சொல்ற மலத்தல கூடம் போற துவா என்னன்னு சொல்லுங்க பாக்க, எப்படி இருக்கும் வீட்டுக்குள் போல துவா என்ன சொல்றன்னு பாக்க, அந்த புள்ள துவாவை சொன்னா புள்ள வெற்றி. சுபஹானல்லாஹ், கேட்டன் யார் இது, மௌலானா இல்லியாஸ் ராமத்துலாட வம்சாவளியம் அந்த குடும்பங்களாம். புள்ளைகள் எப்படி விளையாடுது பாருங்க, புள்ளைகளுக்கு இமாஞ்சமா நடத்தி விளையாட வைங்க, புள்ளைகளுக்கு கொரோனா விளையாட்ட வைங்க. நோம்பு வந்தா நான் வளமையா சொல்றேன் உங்களுக்கு, நாங்க சொல்றோம் தானே, நீ ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகுனா இது வாங்கி தாரன், எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வந்தா அது வாங்கி தாரன், எது செய்யறதோட நீங்க சொல்லுங்க. நோம்புல புள்ளைகளுக்கு சொல்லணும், இந்த நோம்புல நீ ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சா நான் உனக்கு இவ்வளவு தாரன். சுபஹானல்லாஹ், நாங்க பிராக்டிகலி பாக்குறோம், புள்ளைகள் அப்படி சொன்னா என்ன தெரியுமா நடக்கும், புள்ளைகள் போட்டிக்கு குர்ஆன் ஓதுது. அப்ப எங்கட ஒரு நண்பர் சொன்னார், அதுல நீங்க இந்த போட்டியை கூட மனுஷிக்கு வைக்கல, ஏண்டு அவர் சொன்னாராம், ஊத்துல பெருசி சிறுசி எல்லாத்துக்கும் ஒரு சேலஞ்ச், யாரு முதல் குர்ஆன் ஓதி முடிக்கிறோ அவங்களுக்கு 2500 வேண்டாம், முதல் ஆளு பொண்ணு ஓதி முடிச்சுக்கிற பொம்பளைக்கு முதல் சங்கியத்தை அப்படியே அவன் சரி அந்த விளையாட்டு ஒட்டு இல்ல பாருங்க, அப்படி மாமா பெருசுக்கு ஓதி முடிக்கிற அவங்க எங்களோட சேர்க்க வேணும் என்றோம். இந்த போட்டிகள் குர்ஆன்ல வரணும், அல்லாஹ் சந்தோஷம் அடைவார். நான் இன்றைக்கு நடக்கிற விஷயங்களை சொல்றேன், நடக்கிற விஷயங்களை சொல்றேன் சகோதரிகளே தாய்மார்களே. வீட்டுக்குள்ள தீன கொண்டாங்க, வீட்டுக்குள்ள நீங்க பிள்ளைகள விளையாட்டு காட்டுறது கூட தீனுடைய விளையாட்டாக இருக்கட்டும். கதை சொல்றதுக்கு எவ்வளவு காலத்துக்கு தான் இன்னும் அந்த பேய் ஒன்று இருந்தாம், பிசாச்சி ஒன்று இருந்தாம், ஆட்சி ஒன்று இருந்தாம், அதை வடை சுட்டாம், அது சுட்டாம், இது சுட்டாம், பச்சை பொய்ய சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாய் வருதாம் பேய் வருதாம் இல்லாத பொய்ய சொல்லி பிள்ளைய அரவணைக்கிறதை விட உண்மையான சம்பவங்களை சொல்லுங்க. பலாயிலாமால பெறட்டுங்க, முன்சகம் ஆதீச பெறட்டுங்க, பிள்ளைகளுக்கு சம்பவம் சொல்ல ஆசையா, ஹயாத்து சஹாபா தமிழ்ல வந்திருக்குது, பார்ட் 1 2 3 4 4 ஒலில் வந்திருக்குது.
நாலு ஒலியும் தமிழ்ல வந்திருக்கிறது, திரட்டி பாருங்க, அதுல சின்ன சின்ன சம்பவங்களை எடுங்க, அத பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. நீங்க இங்கிலீஷ் மீடியமா இஸ்லாமிக் ஹிஸ்டரி ஹிஸ்டாரிக்கும் கிட்ஸ் இருக்குது, சின்ன பிள்ளைக்கால வேண்டிய சின்ன சின்ன சம்பவங்கள், இந்த சம்பவங்களை எடுத்து புள்ளைகளுக்கு சொல்லுங்க. புள்ளைகளுக்கு உங்களோட புள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய கதைகளும் இஸ்லாமிய கதைகளா சொல்லுங்க. வளரக்கூடிய பிள்ளைகள் தீனோட வரும். ஆகவே சகோதரிகளை தாய்மார்களே, இந்த வளர்ச்சியை உண்டாக்கணும் என்றா வீட்டுல தீன் லேசா வரும், நிம்மதி லேசா வரும், சந்தோஷம் லேசா வரும். எங்கட வீட்டுல உள்ள பிள்ளைகளை தஸ்கீல் பண்ணுங்க. வயது வந்த பிள்ளைகளா பிள்ளைல ஒரு மூணு நாள் அனுப்புங்க, நாற்பது நாள் அனுப்புங்க. இந்த பையன் ஓயில எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் இருக்கிறாங்களா, நீங்க நியத்து வைங்க, பிள்ளைகளோட பேசுங்க. ஓயில் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பிள்ளை ஒரு நாற்பது நாள் அனுப்புங்க. ஏழு எக்ஸாம்